12 வருஷமா மக்கள் வந்து காத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங். நாம மதுரையிலிருந்து தேனி வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நாம் வந்து மதுரை வந்திருந்தோம். இங்கேருந்து நாம் தேனி வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நாம் நைட்டே வந்துட்டோம். நைட்டு நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இதுதாங்க மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஏசி வெயிட்டிங் ஹால். உள்ளே வந்த உடனே ஒரு நல்ல ஆம்பியன்ஸுங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏ கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம மதுரை நைட்டு எஸ்டர்டே நைட்டு வந்து நம்ம மதுரை வந்தோம். மதுரையில் வந்துட்டு இங்கே தங்குறதுக்கு வந்து ரிட்டையரிங் ரூம் பார்த்தோம். ரிட்டையரிங் ரூம் வந்து ஏசி ரிட்டையரிங் ரூம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. 600 எபோ சொன்னாங்க. ஆனால் அங்கே நாம் வந்து ஸ்டே பண்ணலைங்க. ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது. மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து தங்கணும். நல்லா சீட்டு வந்து படுக்கிற மாதிரி தான் இருக்குது. நைட்டு அவ்வளோ ஒன்றும் க்ரௌட் இல்லைங்க. நல்லா படுத்து தூங்கியாச்சு. 1 ஹவருக்கு 20 ருபீஸ் தான். நான் 10 ஹவர்ஸ்க்கு போட்டேன். ஜஸ்ட்டு 200 ருபீஸ் தான் எனக்கு வந்து சார்ஜ் ஆச்சு. அதே அங்கே போயிருந்தால் எனக்கு 400 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். 450 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏசி வெயிட்டிங் ஹால்லேயே நான் வந்து படுத்து நைட்டு தூங்கிட்டேங்க. இப்போ வந்து குளித்து முடிச்சுட்டு வந்து ஒரு காஃபியோடு இந்த காலையை ஆரம்பிச்சிருக்கேன். குட் மார்னிங் எல்லாருக்கும். காலையில் நல்ல ஒரு அடிபொளி காஃபிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாம் வந்து நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே தான் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நாம் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம தேனி ட்ரெயின் ஏறி போக வேண்டியது தாங்க. இன்னும் 30 மினிட்ஸ் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு சீக்கிரம் வரணும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்து ட்ரெயின் வந்துச்சு. செம்ம அதிசயங்க, மதுரை ஜங்ஷனில் வந்துட்டு அன்ரிசர்வ்ட் கவுண்டரில் வந்து கூட்டமே இல்லைங்க. ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஐயோ, எத்தனை கவுண்டர்? 1, 2, 3, 4, 5. ஐயோ, இவ்வளோ கவுண்டர் இருக்குது. ஆனால் எல்லா கவுண்டர்லேயும் ஆள் இருக்காங்க. டிக்கெட் கவுண்டரில் ஆள் இருக்குது. கைஸ், மதுரையிலேருந்து தேனி போகிறதுக்கு 45 ருபீஸுங்க. இது இன்னும் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக தாங்க போயிட்டுருக்கு. ஸ்பெஷல் ட்ரெயினாக போயிட்டுருக்கும் போல் 45 ருபீஸ் வந்து நம்ம ட்ரெயினுக்கு வந்து 45 ருபீஸ் சார்ஜ் ஆகிருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் நம்ம வண்டி நிற்கிது. சரிங்களா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 லெஃப்டில் இறங்கி போகணும். ஃபஸ்ட்டு நான் வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் செக் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்ததுங்க. இப்போ செக் பண்ணால் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 வருதுங்க. அதுக்கு தான் ஓடிட்டுருக்கேன். கீழேயும் மேலேயும் நடந்துட்டுருக்காங்க. ஏ கைஸ், நம்ம தேனி போகிற ட்ரெயினை புல் பண்ண போகிறது WDG 3A அப்படிங்கிற டீசல் லோக்கோ தாங்க நம்மளை புல் பண்ண போகுது தேனி வரைக்கும். ஏ கைஸ், மொத்தம் ஒரு 4 ஸ்டாப் தாங்க. வடபழஞ்சி, ஹால்ட், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, அப்புறம் தேனிங்க. மொத்தம் 70 கிலோமீட்டர் இருக்கிற இந்த ட்ராக்கில் வந்துட்டு 1 ஹவரில் வந்து நம்ம ட்ரெயின் வந்து கவர் பண்ணுறேன்.
இந்த உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு 12 வருஷமாக இந்த ட்ரெயினே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது என்ன சொல்கிறது, ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரிங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டுருக்குது. நாம் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பெட்டியிலே ஏறிருக்கோம். ஏன்னா அந்த இன்ஜினோட ஷக்கிங் அந்த இதை பார்க்கணுங்கிறதுக்காக நாம் வந்து முன்னாடி இருக்கிற பெட்டியிலே வந்து ஏறியிருக்கோம். பார்க்கலாம். டூ மினிட்ஸ் டிலேவாக நம்ம ட்ரெயின் வந்து மதுரையிலிருந்து டிபார்ட் ஆகிருக்குதுங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வரும். நேற்றுக்கு வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே டிலேவாக போச்சுங்க. இன்றைக்கு வந்து கரெக்ட் டைம் போகுதான்னு பார்க்கலாம். அந்த பக்கம் பார்க்கலாம், அந்த பக்கம் திரும்பிடுச்சு. வந்து நம்ம லாஸ்டாக ஆலப்புழா எக்ஸ்பிரஸில் போகும்போது நம்ம வந்து இதை பற்றி பேசிட்டு போனோம். இந்த வழியாக தான் திரும்பி போகும், அந்த வழியாக தான் திரும்பி போகணும்னு நானும் சக்தியை கமெண்ட் பண்ணிட்டு போனோம். பார்க்கலாங்க எந்த வழியாக இது திரும்பி போகுதுன்னு பார்க்கலாம். நல்ல சவுண்டுங்க, தடக் தடக். இந்த ட்ரெயினோட சவுண்டே ஒரு டிஃப்ரெண்டான சவுண்ட் இல்லைங்க. தடக் 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 தடக். எடி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ட்ரெயினோட சவுண்டு வந்து கேட்கறதுக்கு. ஐ திங்க் இந்த லெஃப்ட் சாரி ரைட்டு தான் திரும்பவும் நினைக்கிறேன். சக்திங்க பாருங்களேன், யோ வேற லெவலுங்க. எஸ் 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 அந்த வழியாக தாங்க திரும்புது. நாங்கள் பேசிட்டு போனோம் இந்த வழியாக தான் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனோம். சேம் அதே மாதிரி அந்த வழியாக தாங்க திரும்பி போகுது. வா, ஒரு ராவான ரூட்டுங்க இது. ஆக்சுவலி ஒரு எலக்ட்ரிஃபை பண்ணாத ரூட்டு இது. ஐயோ, ஃபஸ்ட் டைம் நான் அந்த பக்கம் போகிறேங்க. ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணி ரன்னாக ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நான் இப்போ தாங்க எனக்கு டைம் கிடச்சிது வந்து இதை இந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். இப்போது இந்த பக்கம் நிற்கிற எல்ஹெச்பி கோச் வந்து மதுரை லோகமானிய திலக் போகிற வண்டிங்க. இப்போ ஷட்டிங் பண்ணி கொண்டு வந்து ஹால்ட் பண்ணி வச்சுருக்கான். சப்பல எல்ஹெச்பி கோச். அதை விட சூப்பராக நம்ம போகிற ட்ரெயின் வந்து பாருங்கள், செம்மையாக போயிட்டுருக்குதுங்க. அப்புறம் இன்னுமே எதுவும் ட்ராக் மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்க, ஒர்க் போயிட்டே இருக்கு.
மதுரையிலிருந்து நாம் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹால்ட்டு வந்திருக்குங்க, வடபழஞ்சி அப்படிங்கிற ஒரு ஹால்ட்டில் வந்து நம்ம நின்றுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் இது தான். சார், வேறு லெவலில் இருக்கு இல்லைங்க. ஒரு எலக்ட்ரிஃபை பண்ணாத ஒரு ரூட்டில் வந்து ட்ரெயினை பார்க்குறது ஒரு வேறு லெவலுங்க. அதாவது சிக்னல் போட்டான். மட்டும்தாங்க தேனி வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்து அங்கேருந்து 6 மணிக்கு நம்ம ஈவினிங் டைமில் அங்கேருந்து ரிட்டன் ஆகுது. இன்னும் ஒரு 2 ட்ரெயின் இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேனி மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஏன்னா ஒரே ஒரு ட்ரெயின் தாங்க இருக்குது, அது வந்து அது வந்து பத்தாது. நல்ல க்ரௌட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு 2 ட்ரெயினை விட்டுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எப்படி சக்தி பண்ணிட்டு போகுது வரலாம், கருப்பு கலரில் புகையை விட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்குங்க நம்ம தேனி ஸ்பெஷல். நமக்கும் ஒரு மலை இருக்குங்களா, இந்த மாதிரி நான் இந்த வழியில் ஃபுல்லாக நிறைய மலை இருக்கு. அங்கே ஒரு மலை, இங்கே ஒரு மலை, தனியாக அதாவது ஒரு மலைன்னா ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் தனியாக ஒரு ஒரு மலை அப்படி இருக்குங்க. டிலேவாக நம்ம வந்து உசிலம்பட்டி அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்குங்க. அப்படியே பாருங்களேன் அந்த பக்கம் மலையை, அங்கே தெரிகிறது ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான், சூப்பராக இருக்குங்க. செக்ஷன் மாதிரி இங்கேயும் வந்துருக்குங்க உசிலம்பட்டிக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் காட் செக்ஷன் சூப்பராக இருக்கு. பாருங்க எப்படி போயிட்டு
8 நிமிஷம் டிலேவாக நம்ம வந்து ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்திருக்குங்க. உசிலம்பட்டிக்கு அப்புறம் வர ஸ்டேஷன் ஆண்டிப்பட்டி. அடுத்து அவ்வளோதாங்க, இனி தேனி ஜங்ஷன் தான் வரப்போகுது. எல்லாம் புத்தம் புதிய ரயில்வே ஸ்டேஷனுங்க, எல்லாம் புதுசுங்க. நம்ம ட்ரெயின் மட்டும்தாங்க பழசு. ஃபைனலாக தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எல்லோரும் எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டாங்க, நம்ம தான் வந்து போடாமல் இருந்தோம். நம்மளும் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் பாருங்க. தேனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டோங்க. நம்ம ட்ரெயின் வந்து இங்கே நிற்குது, நம்ம வந்தது. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30 மேலே கிளம்பும்னு நினைக்கிறேங்க. சே, மலைக்கு நடுவில் என்ன அழகாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க, சம்மல வேற லெவலில் இருக்குங்க. ஆவ், மலைக்கு நடுவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சூப்பராக இருக்குல்ல. இதுக்கப்புறம் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பட் இன்னும் அது வந்து ஆப்ரேட் ஆகலைங்க. போடி நாய்க்கனூர்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கும் போல், இன்னும் முடியல. 12 வருஷமாக மக்கள் வந்து காத்துட்டு இருந்தாங்க, அதோட பலனாக தான் வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்து இந்த ரூட்டில் வந்து வந்திருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ரூட்டில் வந்து இன்னும் ஒரு 2 ட்ரெயினாச்சும் விட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. காலையில் இந்த ட்ரெயின் வந்து இப்போ 9:30 வருதுங்களா, இது ஈவினிங் இங்கேருந்து ரிட்டர்ன் போகுது. இன்னும் சில 1-2 ட்ரெயின் விட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா பஸ்லேலாம் வந்தால் ரொம்ப சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், பட் ட்ரெயினில் வந்தால் ரொம்ப கம்மி. 45 ருபீஸுங்கிறது வந்து 70 கிலோமீட்டர் கம்மி தான். நம்ம என்ன பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஊருக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து சேரலாம் அப்படிங்கிறது இதோட ஒரு முக்கியமானது. புத்தம் புது ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நியூ பிராண்டட் LHP கோச் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பழ புத்தம் புதுசாக இருக்குங்க. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது.
புது புத்தன் ரயில்வே ஸ்டேஷனுங்க பார்க்க வேற லெவலில் இருக்குது. ஏ கைஸ், அவ்வளவுதான். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து நான் டாட்டா பை பை சொல்லிக்கிறேன். நான் உங்கள் சஞ்சு. டேக் கேர், பாய்.